ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உதவியாளர் வேலைவாய்ப்பு, அடுத்தது ஓட்டுநருக்கான வேலைவாய்ப்பு, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்கை, இரவு காவலர், காவலர் இதுமாரி போன்ற வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 4 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 மாவட்டங்களுக்கு மேலே இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாவட்டம், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலியாக இருக்கிற மாவட்டங்களும் எப்போ அறிவிக்க போகிறாங்க, எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி அறிவித்த மாவட்டங்களே உங்களுக்கு வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மாவட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. அது என்னென்ன மாவட்டம், டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா விரைவில் அப்டேட் செய்யப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரலாக தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. 4 மாவட்டங்களுக்கு இன்று வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், இரவு காவலர், காவலர், ஓட்டுநர் இதுமாதிரி பார்த்தீங்கன்னா வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் கூட மேல் அண்ட் ஃபீமேலுமே விண்ணப்பிச்சிக்கலாம். அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடியங்களை தான் பார்த்தீங்கன்னா அது வந்து சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான ஃபார்ம் எங்கே வாங்கணும், எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் அந்தந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாரி அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க, அந்த அப்ளிகேஷனை வாங்கிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 4 மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்கேன். அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான அட்ரஸும் இருக்குது, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 10th 12th டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி லெவல், ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,700 ரூபாய், எண்டிங் சேலரி 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரக்கூடிய ஜாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு இந்த 15,700 ரூபா தான் ஸ்டார்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஏகப்பட்ட சேலரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஆல் கேண்டிடேட்டுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாக அறிவித்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்ளை பண்ணுறோட லிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்குள்ள லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் தெரிவிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எண்டிங் டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எந்தெந்த மாவட்டத்துக்கு இப்போ வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி இந்த 4 மாவட்டத்துக்கு இப்போ வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 4 மாவட்டத்தில் யார் இருந்தாலும் சரி அந்த மாவட்டத்துக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.